திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசின் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நிரப்புவது தொடர்பான அறிவிப்பிற்கு இடைக்கால தடை. அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நிரப்பக்கூடாது என அதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர் சீலா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்கிறார். அதில் கடந்த ஆண்டு 2013 அதாவது கடந்த 2013 நடைபெற்ற ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஏராளமானோர் அப்போதிருந்த வெயிட்டேஜ் முறையில் பணிக்கு தேர்வாகவில்லை. ஆனால் அவர்கள் ஆசிரியர் தொகுதியில் தேர்வு பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள், ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள். இந்நிலையில் தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப திட்டமிட்டு அரசு கடந்த 23 ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்காலிக ஆசிரியர்கள் தேர்வு தொடர்பாக முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் எதுவும் இல்லை. ஆகவே இந்த அறிவிப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். ஏனென்றால் இதில் தகுதியற்றவர்கள் தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு தேவையான நபர்களை பணியில் நியமித்து விடுவார்கள். ஆகவே முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி எம் எஸ் ரமேஷ் அரசு தரப்பில் ஆசிரியர்கள் தற்காலிகமாகவே நியமிக்கப்பட உள்ளனர் என நீதிபதி முன்பு இன்று வாதத்தில் தெரிவித்தனர். அதற்கு நீதிபதி, நிரந்தரமாக ஆசிரியர்கள் நியமிப்பதில் அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர்களை நிரந்தரமாகவே நியமிக்கலாமே, என்ன பிரச்சனை இருக்கிறது என கேட்டார். அரசின் இந்த பதில் திருப்திகரமாக இல்லை. ஆகவே தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது தொடர்பாக அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதிக்கிறேன் என கூறி இந்த வழக்கை ஜூலை 8 ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. டாக்டர் சிவந்தியா.